ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இங்கே இருக்கேன்னா, நம்ம பீடே கம்பஸ் கிட்டே இருக்க பன்சங்கர் பிருந்தாவன பார்க் தாங்க வந்திருக்கோம். என்னடா இன்னைக்கு ஃபுட் வ்ளாக்ஸ் பண்ணாமல் பார்க் வ்ளாக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? எதுவும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எவ்வளோ நேரங்க வீட்லேயே உட்கார முடியும். அதனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம், சில்லுன்னு ஒரு காற்று வாங்கலன்னிட்டு. இந்த பார்க் பார்க்கும்போது அப்படியே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க. எங்கள் அம்மா கிட்டே அடி வாங்கி சண்டை போட்டு இங்கே அடிக்கடிக்கு வருதுன்னா பார்க் தாங்க. அந்த மெமோரிஸ் எல்லாம் நான் மறக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி மார்னிங் இல்லையானா ஈவினிங் இந்த மாதிரி வாக் பண்ணும்போது ஹெல்த் செம்ம ஆக்டிவாக இருக்குங்க. மக்களை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, மரம் ஆகட்டும் செடி ஆகட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இயற்கையை காற்று சுவாசிக்கிறது சூப்பராக இருக்குங்க, அதுவும் நேச்சுரலாக. என்னதான் நம்ம வெளியில் வண்டி எடுத்து சுற்றினாலும் இந்த மாதிரி பார்க்கில் வாக் பண்ணுற மாதிரி வராதுங்க. இந்த பார்க் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இருக்குங்க. சண்டே அது மாதிரி வீட்டில் நானே செஞ்சிருந்தாலும் நான் சாப்பிடாம இந்த மாதிரி பார்க்கில் வந்து சுட்டிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக தான் மக்களை, உங்களோட ஹெல்த் பெனிஃபிட் தான் எனக்கு முக்கியம். மக்களை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, மூங்கில் குச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னடா டிரியன்ட்டு மூங்கில் குச்சி பற்றி எல்லாம் பேசுகிறேன் நினைக்கிறேன். எதில் எங்கள் போன வாரம் எங்கள் அம்மா மூங்கில் குச்சியில் ஒரு பொரியல் செஞ்சாங்க. சரி, சாப்பிட்டு பார்த்தோம், லைட்டாக தான் கசுக்குது, ஆனால் ஹெல்த்துக்கு செம்ம பெனிஃபிட் ஆமாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களை. மக்களை உங்களுக்கு ஒன்று காமிக்கணும், அப்படியே பாருங்கள். அடாடா, என்னடா மேடு பள்ளமாக இருக்குது. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய ஜிராஃபை பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, அப்படியே ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரியலாக வாக் பண்ணி அப்படியே டயர்டாயிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்களா, நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வராங்க, நேற்று செம்ம டயர்டில் வராங்க. எனக்கு இந்த பார்க்கில் சின்ன வயசு ஞாபகம் வருதுன்னு சொன்னால அது இதுதாங்க. பசங்க பாருங்கள், அப்படியே அவங்களையே மறந்து அப்படியே ஊஞ்சல் எப்படி விளையாடுறாங்க நேட்டு. மக்களை சின்ன வயசில் எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி இந்த பார்க் தாங்க வருவோம். அதுவும் இந்த சரக்கு வண்டியில் ஆடாத ஆட்டமே இல்லைங்க. மக்களை இங்கே பார்த்தீங்களா, பசங்க ஊஞ்சல் காத்தோட்டமாக எப்படி விளையாடுறாங்கன்னுட்டு. நாம் சின்ன வயசில் ஆடும்போது நமக்கு முன்னாடியே 10 பேர் இருப்பாங்க, அதுவும் கியூ சிஸ்டமில். அப்போலாம் ஊஞ்சலுக்கு அவ்வளோ டிமாண்டுக்கு இப்போலாம் யாருமே இல்லை, தன் இஷ்டத்துக்கு தானே ஆடலாம். அடேங்கப்பா, வாக் பண்ணி அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க, முடியல எங்கள் கையில். அட்டா, என்னடா அது மண்டபம் சூப்பராக இருக்கான்ட்டு கிட்ட போய் பார்த்தா என்னங்க கல்லிலே செதுக்கி வச்சுருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த செடியை பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, வெல் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். தரையா பாருங்கள், கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கு, பார்க்குறதுக்கு வாவ் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் இருக்குங்க. என் ஃப்ரெண்டு கேட்குறேன், என்னடா இந்த பார்க்கில் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னுட்டு. நான் காமிச்சாங்க, அதை பார் மச்சான் அங்கே இருக்கான்னு. சரி, அப்படியே போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதாங்க. என்னதான் நம்ம பசங்களுக்கு சிக்ஸ் பேக் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கணும், நம்ம சின்ன பசங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. பாருங்கள் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறாங்கன்னு. என்ன மக்களை, நாமளும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கம்மியாக பிடிச்சி ஸ்டைலில் நின்றுட்டு இருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல். சரி, இப்படி தான் உக்காரணுமான்ட்டு உக்காந்துட்டு அப்படியே தூக்குறாங்க என் வெயிட்டை. சரி, நல்லதாக போச்சு, கவுண்ட்டுக்கே கவுண்ட்ரு போகிற ஒருத்தன் வந்துட்டான் பாருங்கள் என் ஃப்ரெண்டு. அடேங்கப்பா, செம்ம டயர்டு வச்சுங்க, கையெல்லாம் வலிக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை டச் விட்டு போச்சுங்க, அதனால பண்ண முடியல. எங்கே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. அப்படியே ஏறினா காலோட சேர்த்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட ஆடுதுங்க, அப்படியே பயமாக இருக்குது. என்ன மக்களை, ஊட்டிக்கு போகலாமா கோவா போகலாமான்ட்டு வண்டி ஸ்டேரிங் திருப்புற மாதிரி திருப்புறேன், எங்கேயுமே போக மாட்டேங்க. அதுவும் இந்த பட்டன்ஸ் இருப்பாருங்க, செம்ம கிரிப்பாக இருக்குங்க இந்த வீலுக்கு. சரி, இப்படியே சுற்றலாம் அப்படியே சுற்றலான்ட்டு ரெண்டு பக்கம் சுற்றலாம், எனக்கே கன்ஃபியூஷன் ஆச்சுங்க. சரி, நமக்கு எனதுக்கு ஒம்பு, சரி ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே போக வேண்டியதுன்னு சுற்றினே இருந்தாங்க. எங்கடா நம்ம பசங்க காணோம் பார்த்தா, இங்கே சேட்டிங் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய ஒர்க் அவுட் பண்ணி டயர்டான மாதிரி. ஒருத்தன் சேட்டிங் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தன் எட்டி பார்க்குறான் பாருங்க, என்ன குசும்பலுங்க அவனுக்கு. அடாடாடா, என்னதான் என் ஃப்ரெண்டை நான் திட்டிருந்தாலும் என் மேலே மட்டும் தனி பாசமே வச்சுருக்காங்க. நான் திட்டின உடனே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டான். சரி, நாங்கள் அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் கேட்குறேன், என் ஃப்ரெண்டு மச்சா, நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பொம்மை ஆடுற மாதிரி ஆடுங்கன்னுட்டு. சரி, நீ பேசுது பேசிக்கோடா, நான் எதுவுமே கண்டிக்கலன்னுட்டு. சரி, அப்படியே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டில் வந்து உக்காந்துட்டாங்க. அதுவும் இந்த சில்னஸில் உட்காரும்போது இருக்குது பாருங்க, அடாடா சூப்பராக இருக்குங்க, செம்ம ஏசி காத்தா இருக்குங்க.
இன்னும் மக்களை இவங்க ரெண்டு பேர் உட்காந்து என்னோட டீப் டிஸ்கஷன்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? எதிர்ல என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறேன், மச்சான் உனக்கு என்ன மச்சம் பிடிச்சிருக்கு இந்த பார்க்கலன்னு கேட்டதுக்கு அவன் சரக்கு வண்டி அப்புறம் ஊஞ்சலன்னு சொன்னான். எனக்கும் அதுதான் பிடிக்குங்க, எக்ஸ்பெஷலி உங்களுக்கு யார் யார் பிடிக்கும் சரக்கு வண்டி அப்புறம் ஊஞ்சல் மெயின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் நம்ம வாக் பண்ணாலும் அதுவும் ஃப்ரெண்டு கூட வாக் பண்ண மாதிரி வராதுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். கடலை போட்டு அப்புறம் நடந்து பேசிட்டு இருக்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குல்லங்க. இந்த பார்க்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதான இருந்தா அதோ அந்த மரம் தான் மச்சான் சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக இருக்கு, நீட்டை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கு. அந்த மாதிரி மரம் ரசிச்சு பார்க்கறதுல சூப்பராக இருக்கு, ஹாப்பி. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.